கேங் லீடரால தான் இன்னொரு கேங் லீடரடிக்க முடியும். ஃபிலிமினாட்டி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் ஜாக்கி ஷெராப், சன்னி லியோன், பிரியா மணி மற்றும் சாரா அர்ஜுன் நடிப்பில் விவேக் குமார் கண்ணன் எழுதி இயக்கத்தில் வருகிற ஆகஸ்ட் 30 கொட்டேஷன் கேங் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. நம்ம கொட்டேஷன் கேங் படத்தில் அவங்க பாடி அந்த சாங் வந்து ஏ ரஹ்மான் போட்டேன் சொல்லி அடம் முடிச்சுட்டு அவங்களை கேட்டா கூட விடுறதா இல்லை. நான் அவரை கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, எது என்னையா நீங்க செலக்ட் பண்ணீங்க? நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களையும் வந்து காஷ்மீர் சாங் தான் சார். ஸோ அதுதான் காஷ்மீரா, அதுதான் பாம்பேயா, அதுதான் சென்னையா? எனக்கு பர்சனலாகவே அதில் இவ்வளோ எலமெண்ட் எப்படி இப்படி என்னென்னமோ வருதுன்ற மாதிரி எனக்கே ரொம்ப. விவேக் சாருடைய டைரக்ஷன், அப்போ ஃபஸ்ட்டு சார் தான் மியூசிக் டைரக்டர், ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று கேட்கும்போது ஒன்று ஹிட் ஆகும்ல லைஃப்பில். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யுவர் விஜய் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் வை என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு ஷேட்ஸ் ஆஃப் சினிமாவில் நம்மளோட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீம் கொட்டேஷன் கேங். ஸோ நம்ம டேரக்டர் சார் இருக்கார், விவேக் சார் இருக்காரு, கூட நம்ம ட்ரம் சேமணி சாரும் வந்திருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் டேரக்டர் சார், படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துட்டோம், ட்ரெய்லர் பார்த்துட்டோம், சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ படத்தோட டெம்ப்ளேட்டே கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எதனால இந்த டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லைக் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக அந்த ஒரு தீமில் இருக்குது, எதனால அப்படி? படம் வந்து ஒரு இந்த கதை என்ன அப்படி அமைஞ்சிச்சு. ஸோ அந்த கதைக்கு வந்து மல்டிபிள் லேயர் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபீமேல் டாமினன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், வேர்ல்டு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய தமிழ்நாடுக்குள்ளேயே கான்டென்ட் ஷூட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இதை ஸ்டார்ட் கொஞ்சம் அவுட் சைட் வேர்ல்டில் டீட்டெயில்டாக ஷூட் பண்ணலாம், இப்போ சாங் மட்டும் ஷூட் பண்ணுறதுக்கு மட்டும் ரொம்ப டீட்டெயிலிங் இருக்காத மாதிரி. ஸோ அந்த அந்த இடத்துல இருக்கிற லைவ் கதை எடுத்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு ஐடியா. ஸோ அதில் ஃபார்ம் ஆனது தான் இந்த ஹைப்பர் லிங்க் டிஸ்டர்பிங் கொட்டேஷன் கேங் ஸ்கிரிப்ட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த கதையை கேட்கும்போது நீங்கள் எந்த மாதிரி வந்து ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்தீங்க இந்த மியூசிக்? ஃபஸ்ட்டு டான்ஸருக்கு நன்றி சொல்லணும். நான் கொட்டேஷன் கேங் இதை பற்றி வந்து என்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் இந்த படம் பண்ணோம், இந்த படம் வந்து 3 ஸ்டோரி, சென்னை, காஷ்மீர் அண்ட் மும்பாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரு. ஸோ இதுக்கு நீங்கள் தான் பண்ணணும். நான் அவரை கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, எது என்னையா நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களையும் சொன்னார் இந்த படத்துக்கு உங்கள் ட்ரம்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னுடைய ட்ரம்ஸ் வந்து ஆரம்பம் வந்து மூலகுத்தலம் பேசன் பிரிட்ஜ், அவர் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் டீசரில் நான் அந்த லோக்கல் அடி அடித்தேன். நான் அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த ப்ளஸ் இந்த படமும் நல்ல ஒரு ஸ்கோர், இது பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது. அதுலேருந்து ஒரு சாங், ஒரே ஒரு சாங் தான் இருந்துச்சு, அதில் காஷ்மீர் சாங்கு. அங்கேருந்து அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுலேயே ஒரு மெலோடி இருக்கும்போது அதை வந்து அப்படியே சாங்காக பண்ணி ஒரு 3 கேரக்டருக்கு வந்து இதுவாச்சு. ஒன்று வந்து காஷ்மீர் சாங்கு, என் ஒய்ஃப் ருணா ரிஸ்வி பாடினாங்க. உனக்கு அந்த டைமண்ட் ரிங் பத்தி தெரியுமா? ரெண்டாவது வந்து நம்ம வைக்கம் விஜயலட்சுமி அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. இன்னொன்று வந்து அறிவு, அவங்க நம்ம இவங்களுக்கு பேபி சாராக்கு இன்ட்ரடக்ஷன்ஸ், அது ஒரு மியூசிக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அது. அதை வந்து சாங்காக இது பண்ணி சார் வி கொஞ்சம் லான்ச் தான். And I really enjoyed working Quotation Gang. So come and enjoy that movie. ஸோ சார், நம்ம வந்து உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்து 3 விதமான சாங் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த 3 விதமான சாங்ஸுமே வேறு வேறு லொக்கேஷன் அப்படின்னு வந்து போது இல்லையா சார்? மொராது நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி அந்த இது போச்சு? இது ஃபஸ்ட்டு மாண்டேஜ் காஷ்மீர் அந்த சாங், அது வந்து ஒரு லவ் மெலோடி, ஒரு காஷ்மீர் லோக்கல் அந்த அரபிக் ஸ்டைல், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே, அந்த ஸ்லாங் கூட என் ஒய்ஃப் பாடியிருக்காங்க, அவங்க தான் எழுதுனாங்க. ஸோ அது ஒரு ஸ்டைல். அப்புறம் இங்கே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து இந்த சாங்ஸை வந்து ஒரு மெலோடி
அதில் வந்து இப்போ ஒரு 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 சாங்காக ஷூட் பண்ணாமல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோரை நாங்கள் வந்து ஒரு சாங்காக ஒரு லிரிக்ஸ் போட்டு வாய்ஸு யூஸ் பண்ணோம். ஆமாம், வைக்கம் விஜயலட்சுமி அவங்க பாடினாங்க அது. அப்புறம் அறிவு, அந்த இவங்களுடைய இன்ட்ரடக்ஷன். இது இந்த சாங் தான்ப்பா எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் சாங்கை பற்றி சொல்லுங்க. எந்த வந்து காஷ்மீர் சாங் தான் சார். இருக்கும் நாங்க சும்மா சொல்லல, ஏதோ சொல்லணும்ல சாருக்கும். அது ஃபஸ்ட்டு அந்த சாங் கேட்டுட்டு அந்த சவுண்டிங்கில் வந்து நான் எங்கள் எல்லாருக்குமே வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு சார். அதை வந்து படத்தில் வச்சு இதை செட் பண்ணும்போது அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது வந்து அவங்களோட வாய்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. நம்ம கொட்டேஷன் கேங் படத்தில் அவங்க பாடி அந்த சாங் வந்து ஏ ரஹ்மான் போட்டேன், ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு அந்த இந்த சாங்கு. இப்போ ராயனில் வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரு சாங் அதில் ஹிந்தி வெர்ஷன் அவங்க பாடியிருக்காங்க, ஓராயான்னு அந்த சாங்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் லக்கி சான்ஸ். ஆமாம், படம் ஆரம்பத்துலேயே ஒரு லக் ஃபேக்டரில் ஓடுன்னு நினைக்கிறேன் சார். அவங்க தான் லிரிக்ஸ் கூட. ஆமாம், அவங்க தான் எழுதுனாங்க. எழுதி டெடிக்கேட்டட். யா, இஸ் அ சைல்ட் ப்ராடஜி அவங்க. அவங்க வந்து கசல் சிங்கர் சூஃபியானா அந்த கலாம், அவங்க ஃபாதர் ராஜ்குமார் எஸ்பி சார் இந்த. ஸோ ரொம்ப டேலண்டானவங்க அவங்க. அவங்க பாடி இதுவாச்சு. அதுக்கப்புறம் அறிவு, இது ஒரு ரேப், தமிழ் ரேப், நம்ம லோக்கல் அடி. அதில் ஏதாச்சும் ஹிண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் படத்துக்கு? ஏதாச்சும் இல்லை, அது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான சாங். அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபயராக இருப்பாங்கல்ல, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபயராக ஸ்பீடாக இருக்காங்கல்ல. ஸோ அந்த அதை பேஸ் தியேட்டரில். ஆமாம், அது சாரோட ட்ரம்ஸ்க்கும் அது ஒரு மாதிரி. அந்த சாங்குடைய ஃபீல் வந்து ஒரு டெக்னோ. இப்போல்லாம் வந்து லேட்டஸ்டாக ஹிப்ஹாப் டெக்னோ அந்த மாதிரி பீட் வருது. நான் வந்து ஷஃபிள், அந்த காலத்தில் ஷஃபிள்னு ஒரு மியூசிக் இருக்குது, அந்த அதை பேஸ் பண்ணி அதில் பண்ணினா இந்த நம்ம ரூரல் ரிதம்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். டைரக்டர் சார், உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரட் சாங் இருக்கும் கண்டிப்பாக, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். நீங்கள் மூணுமே சொல்லுவீங்க எனக்கு தெரியும், ஆனால் ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாங், அதான் ஃபஸ்ட்டு பர்த் இல்லை, ஒரு ஒரு ஃபஸ்ட்டு படத்தோட ஃபஸ்ட்டு சாங் வந்து நம்ம பாட்டு கேட்குறோம் ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டர் படம். அப்போ ஃபஸ்ட்டு சார் தான் மியூசிக் டைரக்டர், ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று கேட்கும்போது ஒன்று ஹிட் ஆகும்ல லைஃப்பில், ஆல் வி ஹவ் கான் த்ரூ ஒரு ஆர்ட்டில், அந்த மூமெண்ட்டில் எனக்கு சாரோட காஷ்மீர் சாங் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேவரெட். செகண்டு வந்து நெஞ்சுக்குள்ள இவங்களது வந்து வைக்கம் ஜெயலட்சுமி வந்து அந்த பாட்டு உருவான விதமே எங்களுக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. அது சார் சொன்ன மாதிரி ஒரு பாட்டு தான் இருந்தது காஷ்மீர் சாங், அதுக்கப்புறம் இருந்தது எல்லாமே லேயர்ஸ், வெறும் பிஜிஎம் மட்டும்தான் இருந்தது. சார் தான் வந்து இல்லை இங்கே இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போகணும்னு சொல்லி அதை ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஒன்று சாரே ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி அங்கங்கே அதை ஒரு அது வேறு மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த ப்ராசஸில் நெஞ்சுக்குள்ள இது இந்த பாட்டு வைக்கம் ஜெயலட்சுமி மேம் வந்து ரொம்ப ரொம்ப சோல் டச்சிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட லைனும் எனக்கு வரிகளும் அருமையாக. அருண் பாரதி அவருக்கு நான் நன்றி சொல்லணும், அவர் அவ்வளோ அருமையாக எழுதினார். அது ரொம்ப கனெக்டடான ஒரு ட்ராக், ரொம்ப எமோஷன். அதில் எனக்கு பிடிச்சமாக வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த்ரா லைனு, கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குதுன்னு ரொம்ப டச்சிங் சார். ரொம்ப ஆமாம் அது ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்கும், ரொம்ப டீப் ஹார்ட்டடாக இருக்கும். அதான் மூணு சாங்குமே சாரோட மூடில் தான், அந்த ஒரு ஏரியாவுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணாங்க. இந்த காஷ்மீர்லன்னும் போது அதோட பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், அதோட சவுண்டிங் ஆஃப் தட் கல்ச்சர்லாம் வந்து சார் ஆல்ரெடி தெரியுன்ற நமக்கு அது டென்ஷனே கிடையாது. அதே மாதிரி அறிவு சாங்கும் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். அதை சார் அப்ரோச் பண்ண விதம் வந்து எனக்கு வந்து நிறைய இப்போ நிறைய பேர் சாங்ஸ் இந்தி சாங்ஸு வெஸ்டர்ன் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன் தட் ஸ்பேஸ் இந்த சாங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாகவே அதில் இவ்வளோ எலிமெண்ட் எப்படி இப்படி என்னென்னமோ வருதுன்ற மாதிரி எனக்கே ரொம்ப எனக்கும் நானும் ரொம்ப சாங்ஸ் கேட்பேன். ஸோ அதில் அறிவு பாடின ஓக்கலில் சார் ஒரு பிஜிஎம், அந்த பிஜிஎம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரேஸியாக இருக்கும்.
எனக்கு ரொம்ப ப்ரௌட் ஆயிடும். நான் அதான் சார் நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது, நான் கொஞ்சிட்டு இருப்பேன் சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார், சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்ட்டு. வி லவ் தட் மூமெண்ட். அதை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் செகண்டரி, நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம், நாங்கள் தப்பு பண்ணலை. அதில் ஒரு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டருடைய ஜாப் வந்து டைரக்டரை வந்து திருப்தி சாட்டிஸ்ஃபை பண்ண, அதுதான் என் குருநாதர் இளையராஜா சார்கிட்ட நான் வந்து அவர் சொல்லி கேட்டு கற்றுக்கிறது. ஃபஸ்ட் இவரை வந்து ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய இது, அதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸ் அவங்க போய் என்ஜாய் பண்ணுறது. ஸோ சார் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார் அவர் பேசும்போதே தெரியுது சார். அண்ட் சார் வந்து மென்ஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இருக்காங்க, பட் நீங்கள் வந்து சாரை பிக் பண்ணதுக்கான ஒரு ரீசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நான் யார்கிட்ட யாரை போடுறேன்னு, இந்த காஸ்ட் இப்படி போட போகிறேன், டெக்னீஷியன் போட போகிறேன்லாம் நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன். இந்த இடத்துக்கு இப்போ இது யார் பண்ணா அப்படின்னும் போது தான் ஒன்று நடக்கும். ஸோ அப்போ வந்து சார் தான் டக்குன்னு ஸ்ப்ளாஷ் ஆகிறேன், தெரியல அது ஒரு ஃப்ளாஷ், நான் சார்ட்டே சொன்னேன் சார் எனக்கு ஆச்சு. அப்புறமா ட்ரம்ஸுன்னும் போது அப்புறமா சாரை பற்றி நான் நிறைய படித்தேன். படிக்கும்போது அவங்க நம்மளாம் பேச முடியுமான்னு ஒரு இது இருக்குல்ல, அவரோட அவார்ட்ஸாக இருக்கட்டும், அவரோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவரோட சாக்ரிஃபைஸ் டுவர்ட்ஸ் ஆர்ட், இவ்வளோ தான். அது வந்து நம்மளெல்லாம் முடியாது இல்லை, அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி வந்து இவங்ககிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோன்னு ஒன்று இருக்குல்ல. அதை அவங்க சார் வந்து சொல்கிறாங்க, சரியே டைரக்டரு சாருன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, பட் நமக்கு வந்து தெரியும் இல்லை உண்மை என்னென்ன. அதோட சாரோட டெப்த் ஆஃப் நாலேஜ் அண்ட் அதோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அது சாருக்கு என்ன பண்ணிட்டேன், சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சார் எனக்கு நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டேன். அவங்கள கேட்டால் கூட விடுறதா இல்லைன்னு சொல்லி வி ஆர் வெரி கனெக்டட். அது ஒரு மாதிரி ஒரு 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 இன்ஸ்டிங்க்ட் திங் தான் அது. ஸோ சார் இப்போ படத்தில் வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது, ஆக்சுவலாக ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு செட்டில் வந்து ஏடிஎம் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டார்ஸ் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இதில் பேன் இண்டியா ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் நீங்கள் அதை எல்லாத்தையும் எப்படி சார் ப்ராப்பராக அந்த ஒரு மேனேஜிங் எப்படி இருந்தது? இல்லை டாஸ்க் தான், பட் எனக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஐ கேன் ஹேண்டில் திங்ஸ். இது என்னென்னா கொஞ்சம் டாஸ்க் நிறையா இருக்கும், நம்ம என்ன அதான் திருப்பி குக்கிங் என்ன தேவைன்னு. இப்போ நம்ம பிரியாணினா அதுக்கான எலமெண்ட் ரெடி பண்ணணும், பாயசம்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும், இதுக்கு ஒரு எலமெண்ட் ரெடி பண்ணணும், அதுக்கான டைம் கொடுக்கணும், அதுக்கான கம்யூனிகேஷன் கொடுத்தா அது நடக்கும். அந்த லெவலில் நாங்கள் ஐ திங்க் த டைம் பி கன்சியூம்டு ஜென்யூனாக நம்ம இதுக்கு தான் உழைச்சிருக்கிறோம். அது வந்து அது சில பேர் வந்து ரொம்ப டைம் எடுக்குதுன்னு நினைப்பாங்க, பட் அஸ் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஐ நோ இட்ஸ் கோன் ஹேப்பன் இன் தட் டைம், ஏன்னா ஸோ அதுக்கான டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணுன்றது. ஸோ அந்த மாதிரி இந்த கதை எழுதும்போது கதை யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து இருந்திருக்கும், நம்ம இந்த ஒரு டைமுக்கு நம்ம படம் பண்ணணும். ஸோ அந்த இல்லை அப்படி நான் பண்ணலை, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ரெசிக் பண்ணிடும் ஒரு ரைட்டரையும் டைரக்டரையும். அதனால நான் வந்து டைம்னு நான் ரெசிக் பண்ணலை. நான் எதை ரெசிக் பண்ணனா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் டைம்லைன்னு வைக்கல, அந்த ப்ராசஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரியேட்டிவ் டைம்லைன் இருக்கும். இப்போ சார் டிஸ்கஸ் பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அந்த இது இருக்கும். ஐ திங்க் நான் யாருமே பெரிய டிஸ்கஷனோ ஒரு அப்படியே சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் இருக்காது சார் கிட்ட கூட, ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சார் 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 அந்த அந்த இதை இப்படி சின்னதாக தான் இருக்கும் அவ்வளோ. அதுக்கு மேலே அதுக்கான டைம் எடுத்துப்போம். சார்லாம் வந்து ஒன்று ஒரு அவுட் பண்ணிட்ட பிறகு சார் வந்து இது பண்ணுங்க இது பாருங்க அப்படின்னும் போது நானும் ஆமாம் சார், அப்போது சார் வந்துட்டாங்கல்ல உள்ள டேபிளுக்குள்ள, அதில் உள்ளே வந்தோடனே அப்போ அந்த அதை ரிசீவ் பண்ணி ஒன்று அவுட் எடுக்கும்போது சார் கடைசியாக இது ஒரு மாதிரி இருக்கே நல்லா இருக்கேன் நாங்கள் ஆமாம் சார் அப்படின்னும் போது இட்ஸ் இட் டேக்ஸ் டைம். நான் வந்து அங்கே இதுக்குள்ளே முடிஞ்சிடணும்னு ஒன்று வச்சேனா அது டிஸ்டர்ப் ஆகும், பட் யூ ஷு இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த டெக்னீஷியன், மை டைம் ஷுட் பி இன் மை டைம். கொட்டேஷன் கேங் வந்து எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சார் வந்து நிறைய சொல்லுவார், நீங்கள் உங்களோட இதில் கொட்டேஷன் கேங்கில் வந்து ஆல் த காஸ்ட், ஜாக்கியை ஜாக்கி இஸ் மை ஃப்ரெண்ட், பிரியாமணி, சன்னி லியோனி அண்ட் இவங்க நம்ம சாரா பேபி சாரா, அவங்க எல்லாம் அருமையாக அவங்கவுங்க கேரக்டர், ஸ்பெஷலாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கணேசன் அண்ட் கண்ணகி பண்ணுறோம், அவங்களதும் ரொம்ப இதுவாக இருக்கும். ஆமாம், இந்த படம் வந்து ஒரு 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 நல்ல ஒரு கான்செப்ட், டைரக்டர் சார் வந்து ஒரு ஒரு டார்க் ஃபிலிம்மாக அப்படியே இதுலேருந்து ஒரு உண்மை ஒழிஞ்சுன்னு இருக்கு, அதை படம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியணும், பர்டிகுலராக பேரண்ட்ஸுங்களுக்கு பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில். ஆமாம், இந்த படம் நான் ஃபுல் நான் இப்போ கடைசியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிச்சுட்டு நான் உட்காந்து பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு கம்ப்ளீட்டாக
இதுவாச்சு, ஓஹோ இதனால தான் இது, இதனால தான் அது என்ன. ஸோ அதுதான் காஷ்மீரா, அதுதான் பாம்பேயா, அதுதான் சென்னையா என்ன. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் இது பண்ணி நல்லா முடித்தார் படத்தை. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார் உங்களுடைய இந்துக்கு. அண்டு 30ஆம் தேதி மிஸ் பண்ணாதீங்க, August 30th இஸ் லான்ச்சிங். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் மை என்டையர் டீம், ரோஹித் அண்ட் உத்தம் ஷா சவுண்ட் இன்ஜினியர், ரொம்ப நைட்ஸ் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணோம். உங்களுக்கு வந்து டிஸ்டர்பிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தியேட்டர்களில் பார்க்கும்போது, ஒரு வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஐடியாஸ்லாம் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு அப்ரோச் அக்செப்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு இருந்தால் ஐ திங்க் யூ வில் ஃபீல் பெட்டர் வென் யூ வாட்ச். அண்ட் சிக்லி திஸ் இஸ் நாட் ஃபார் லைட் ஹார்டட் பீப்புள். ஐ டோன்ட் வாண்ட் யாரும் இந்த வீக் ஹார்ட்டடாக இருக்கிறவங்க, அந்த கர்மிணி பெண்கள் அவங்கெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொடுக்குற எமோஷன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கணும்னு தான் கொடுத்துருக்குறேன். ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வலின்றது தெரியணும்னு நான் நினைக்கிறேன், அப்போ தான் அது அவங்களுக்கு படாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸோ யங்ஸ்டர் ஷுட் வாட்ச் ஆல் த இது, அதில் என்டர்டெய்னிங்கான எங்கேஜ்மெண்ட்டும் இருக்கும், டிஸ்டர்பிங்கான எலமெண்ட்ஸும் இருக்கும், அதை அவங்க கன்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஐயா. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றது. சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில ரீசன்ஸ், நீங்கள் இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு கொட்டேஷன் எங்கே சொல்கிறதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் விவேக் சாருடைய டைரக்ஷன். அவங்க பண்ண இது இது ஒரு நல்ல ஒரு இது நல்லா இருக்கும். இந்த ரீசன்ஸ் நல்லா இருக்கு சார், டிஃபரெண்டா இருக்கு. சோ சார் ஃபைனல் க்வெஸ்சன், வர 30ஆம் தேதி நம்ம வந்து தியேட்டரில் படம் பார்க்க போகிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, கிட்டத்தட்ட வந்து ஒரு பேபி டெலிவரி ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஒரு இது வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணனா சாட்டிஸ்ஃபைட் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு டாஸ்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்குது, எல்லாமே ஒரு முடிதல் ஒரு முடிவு வருது இல்லை, ஒரு மாதிரி கபகபன்னு இருக்கு. அதெல்லாம் கபகபன்னா அவங்க எப்படி கன்சீவ் பண்றாங்கன்னு நம்ம டிசைட், நம்ம உழைச்சிருக்கிறோம், சாரோட உழைப்பு எவ்வளோ நியாயமா இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ அது வேல்யூன்னு எனக்கு தெரியும், என்ன நடிச்சிருக்கிறவங்களோட வேல்யூ, நான் அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஒன்று பண்ணியிருக்கிறோம். அதை அவங்க எப்படி கன்சீவ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் அது நடக்கும்னு நான் நம்புறேன். Wow, 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 super sir, super sir, that was very nice. Thank you, thank you, thank you very much, thank you sir. தேங்க் யூ சார். எனக்கு சொல்லுங்க சார், நான் இந்த டைமில் வை சார் சொல்லியிருந்தார், அது வந்து ஹெல்ப் அதர்ஸ் இல்லையா, வி ஹெல்ப் யூ, வாட் அ பியூட்டிஃபுல் இது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணினே இருக்கணும் சார் நம்ம. தேங்க்யூ. ஸோ ஐ ஜஸ்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும் இந்த டைமில், என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அன்பு, நரேன் அண்ட் ஸ்ரீராம், யுவராஜ், நிறைய பேர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. காஷ்மீர் ப்ரொடக்ஷன், பாம்பே ப்ரொடக்ஷன், சென்னை ப்ரொடக்ஷன், இதில் ஒர்க் பண்ண மோர் தென் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர் டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் கிரேட் அவுட்புட் வந்ததுக்கு வந்து தேங்க்யூ. தேங்க்யூ மக்களே. அண்ட் மறக்காமல் நம்ம ஒய் என்டர்டெயின்மெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய ஷோஸ் நீங்கள் பார்க்கலாம்.